ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு தி சேனல் எனக்கு தெரிந்தது. ஒரு நல்ல கேக்குக்கு வந்து ஸ்மூத்தான ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மூத்தான ஃபினிஷிங்க்கு குவாலிட்டியான ஐசிங் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கு எப்படி செய்யறது, அந்த அளவுக்கு சூப்பரான பட்டர் கிரீம் வந்து எப்படியெல்லாம் செய்யலாம், அதுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம எனக்கு தெரிஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பட்டர் கிரீம், வெனிலா பட்டர் கிரீம் தான் பேசிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டான பட்டராக இருக்கணுங்க. நான் வந்து 3 hours முன்னாடி வெல்ல எடுத்து வச்சேன். நம்ம ரொம்ப சூடான இடத்துல இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour இல்லைனா 1.5 hours முன்னாடி எடுத்து வச்சிங்கனாலும் போதும். ரொம்ப சாஃப்டாகிடுச்சு நினச்சின்னா கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கன்சிஸ்டன்சி லூஸாக இருந்துச்சுனாலும் நம்மளோட பட்டர் கிரீமும் வந்து நமக்கு அதே மாதிரி லூஸாக தான் இருக்கும், ஸ்டிஃபாக வந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு பட்டரை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம். முக்கியமான டிப் வந்து பீட் பண்ணுறதும் தான். இப்போ இதுக்கு ஐசிங் சுகர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ தேவைப்படும்னா 1:2 ரேஷியோ போட்டால் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம 1:1 போட்டாலும் நார்மல் டேஸ்ட் இருக்குங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான மாதிரி டேஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பட்டரை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் கையில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அடிக்கணும், கையில் பண்ணுற க்ரீமும் நல்லா தான் வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் விப்பிங் க்ரீம்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து நம்மளோட சேனலில் பேக்கிங்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்குது. மேலே வந்து ஐ பட்டன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 minutes போல் மீடியம் ஸ்பீடில் வந்து பீட் பண்ணுங்கள். கலர் வந்து நல்லா பேல் எல்லோ ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் நியர்லி ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஐசிங் சுகர் சேர்க்குறேன். ஐசிங் சுகர் வந்து லைட்டாக சளிச்சு சேர்த்துக்கோங்க, ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 cup சேர்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா எல்லா சுகரும் வந்து வெளியே பறக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பவுடர் சுகர்னால. அதுக்கப்புறம் லோ ஸ்பீட்ல வந்து வச்சு கொஞ்ச நேரம் பீட் பண்ணி அப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து அடுத்த கப் சுகர் சேர்க்கறேங்க. இப்போ 2nd cup ஆட் பண்ணி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது கூட வந்து 1 tablespoon பால், அப்புறம் 1/2 tablespoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ். நல்லா வந்து ஸ்டிஃப் பீக் வந்துடுச்சுங்க. இது வந்து பைப்பிங்க்கு ஐசிங்க்கு கரெக்டான ஸ்டேட். ஸோ பட்டர் கிரீம் அதுவும் வந்து வெனிலா பட்டர் கிரீம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் வந்து செம சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பேசிக் கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்க கலர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த போர்ஷன்ல வந்து நான் இன்னைக்கு வந்து ஜெல் கலர் ஆட் பண்றேன். உங்ககிட்ட லிக்விட் இருந்தாலும் வந்து நீங்க பாத்துக்கோங்க, பட் ஜெல் கலர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சில வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கும், அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த கிரீமை வந்து நமக்கு தேவையான அளவுல வந்து சேர்த்து கலந்துக்கலாம். நீங்க டைரக்டா வந்து கலர் பண்றதை விட இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க முடியும். டிப் நம்பர் 1 பாத்தீங்கன்னா பட்டரோட கன்சிஸ்டன்சி. டிப் நம்பர் 2 வந்து ஐசிங் சுகரோட
சிஃப்ட் பண்ணி போடுறதுங்க, சளிச்சு போடணும். கட்டி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து பட்டர் கிரீம்ல மாட்டிக்கும், நீங்க ஐசிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா வராது. ஸோ இது வந்து டிப் நம்பர் டூ. அடுத்ததா டிப் நம்பர் த்ரீ வந்து பீட் பண்றது. ஓவர் பீட்டும் பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி பீட் பண்ணாமே இருக்கூடாது. லைட்டா பேல் எல்லோ கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க பீட் பண்ணி ஃபிளஃபியா இருக்க மாதிரி எடுத்துக்கணுங்க. கலர் பண்றதும் அதே மாதிரி கம்மியா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதிகமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கலர் பண்ண கிரீம் வந்து நான் உங்களுக்கு கேக்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எவ்வளவு ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. ஸோ இதே அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்கணும்னா நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜெல் கலரே யூஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு கிரீமோட கன்சிஸ்டன்சி வந்து மாறாம அப்படியே இருக்கும். ஸோ இந்த கிரீமை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணணும்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே வந்து நீங்க ஒரு 3-4 days ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜ்ல வச்சா வந்து மறுபடியும் பட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாயிரும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமாக இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.